ரிலீஸ் ஆகி 4வது நாளான இன்னைக்கு அமரன் படத்துக்கு 469 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 304 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டிருக்கு, ப்ளஸ் 118 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. தங்கலான், ராயன், இந்தியன் 2 படங்களை விட சூப்பரான பர்ஃபார்மன்ஸை அமரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வேட்டையன் இந்த படங்களோட அமரன் படத்தை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இதே டே 4ல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு 778 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. அதில் 535 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. வேட்டையன் படத்துக்கு 695 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. அதில் 40 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. இந்த படங்களோட அமரனுடைய டே 4 கம்பேர் பண்ணுறப்ப வேட்டையனோட டே 4 விட நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் அமரன் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா 2024 தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அடுத்து அமரன் படத்துக்கு தான் டே 4 அமோகமான வரவேற்பை மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. 2024 தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு தான் அதிக நாட்கள் 100 அதிகமான ஷோஸ் சோல்ட் அவுட்டில் போய்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 4 நாட்கள் 100 அதிகமான ஷோஸ் சோல்ட் அவுட்டில் போய்கிட்டு இருந்தது. டே 1 743 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. டே 2 394 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. டே 3 579 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. டே 4 519 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. தி கோட் படத்துக்கு அடுத்து அமரனுக்கு தான் அதிக நாட்கள் 100 அதிகமான ஷோஸ் சோல்ட் அவுட்டில் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 டேஸுங்க. டே 1 166 ஷோஸ் சோல்ட் அவுட்டில் போய்கிட்டு இருந்தது. டே 2 73 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. டே 3 105 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருந்தது. டே 4 118 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. என்னோடய ஒப்பீனியன், ப்ரொடக்ஷன் கம்பெனியே இந்த அளவுக்கு படம் பர்ஃபார்ம் பண்ணும்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க. வெறும் 47 ஷோஸ் தான் கிரீன் சிக்னலில் அவைலபிளாக இருக்குது. சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி தான் அமரன் படம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.